அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ஹிஜாப் பிரச்சனை கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதரவாக சில கருத்துக்கள் எதிர்ப்பாக சில கருத்துக்கள் என்று சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் தொடர்ந்து இது பற்றிய பரபரப்புகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை அன்பானவர்களே ஒரு அடிப்படையை ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு சாரார் இன்னொரு சாராரை எதிர்ப்பதும் ஒரு சாரார் இன்னொரு சாராரை அவமதிப்பதும் இந்த நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மக்களுடைய புரிதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறு முஸ்லீம்கள் புரான் சொல்லக்கூடிய நபிகளார் சொல்லக்கூடிய உபதேசத்தின்படி செயல்படுகிறார்களே அவர்களை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுத்தக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்கள் முதலில் புரிய வேண்டியது குரான் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்லர் இந்த தெளிவு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதே அவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் எதிர்ப்பதை விட்டுவிடுவார்கள் இவர்களுடைய புரிதலில் ஏற்பட்ட தவறு குரான் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் எனவே அவர்கள் குரான் படி நடப்பதை நாம் எதிர்க்க வேண்டும் நபிகளார் என்பவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் எனவே அவர்களை எதிர்க்க வேண்டும் இஸ்லாம் எங்குமே அப்படி சொல்லவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நலனையும் கருத்தில் கொண்டவைகளாகவே இருக்கின்றன ஒரு பெண் எந்த கோணத்தில் ஆண்களால் பார்க்கப்படுகிறாள் அப்படி என்றால் அவர்களுடைய அந்த வக்கர பார்வையிலிருந்து அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவளுடைய உடை எப்படி அமைய வேண்டும் வெறும் முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உபதேசமா ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கும் சொல்லப்பட்ட உபதேசமா இதை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் புரிய வேண்டும் அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் அவனுடைய உள்ளத்தில் சலனம் ஏற்படுகிறது என்றால் முஸ்லிம் பெண்களை பார்த்தால் மட்டும் அந்த சலனம் ஏற்படுமா பொதுவாக பெண்களை பார்த்தால் சலனம் ஏற்படுமா இதை யோசித்தால் போதும் வெறும் முஸ்லிம் பெண்கள் மட்டும் தங்களை அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல பெண்கள் பொதுவாக ஆண்களுடைய வக்கிர பார்வையிலிருந்து தங்களை மறைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தார் போன்று அவர்களுடைய ஆடை இருக்க வேண்டும் குரான் எதற்காக அருளப்பட்டது அதற்கான பதிலை குரானே சொல்லுகிறது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக முஸ்லீம்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கு என்று குரான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் திருக்குரானுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒமா அரசு ஆலமீன் அன்பிற்குரியவர்களே ஒமா அரசத் என்று அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் முஸ்லீம்களுக்கான அருக்குடை அல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான அகிலத்தாருக்கான அருட்கொடையாக அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உபதேசங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவர்களுடைய அற உரைகள் குரானுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் வெறும் முஸ்லீம்களை பண்படுத்துவதற்கு அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பண்படுத்துவதற்காக அப்படி என்றால் இதுல சொல்லப்பட்ட ஹிஜாப் விஷயமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் அதை ஏற்று நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் அவர்கள் நேர் வழி பெறுவார்கள் உலகில் கண்ணியமும் மறுமையில் வெற்றியும் அவர்களுக்காக காத்திருக்கிறது இதை புரியாதவரை அன்பிற்குரியவர்களே இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இது ஒரு விஷயம் ஹிஜாபை எதிர்த்து யாரோ ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக கோபப்பட்டு கொந்தளிக்கக்கூடிய முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் தங்கள் குடும்ப பெண்கள் விஷயத்தில் அந்த ஹிஜாப் சரியாக பேணப்படுகிறதா உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய உரிமையை மீட்க பாடுபடக்கூடிய உரிமை பறிக்கப்படுகிறதே என்று கோபப்படக்கூடிய முஸ்லீம்கள் அன்பானவர்களே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க எதற்காக நாம் குரல் கொடுக்கிறோமோ அதை நாம் சரியாக பேணுகிறோமா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்நிய ஆண்களுக்கு முன்பாக ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ குரான் சொல்லுகிறதோ நபிமொழிகளில் மொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம் குடும்ப பெண்கள் நம் மனைவி நம் தாய் நம் மகள் நம் சகோதரி இருக்கிறார்களா இந்த உரிமை குரலோடு சேர்த்து உணர்வு பேணுதல் என்கிற அடிப்படையும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாம் சரியாக நடப்பதின் மூலமாகவே மற்றவர்களுக்கு இந்த உயரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல முடியும் நாம் சொல்ல வேண்டும் என்பதல்ல நம்முடைய நடத்தையே அவர்களுக்கு இதை உணர்த்தும் இதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்